கிருபையின் தேவனே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ராஜாதி ராஜாவே நாங்கள் உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் அந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்து ஆண்டவரே அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஹாலேலூயா மரியாளை போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் நீர் பெரியவர் நீர் பெரியவர் உயர்ந்தவர் ஹாலேலூயா ஸ்தோத்திரம் 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 உலகை ஆள்பவர் ஹாலேலூயா ஸ்தோத்திரம் 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 ஹாலேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா உம்மை துதிக்கிறோம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர் ஹாலேலூயா ஹாலேலூயா அப்பா உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார் நமது கோட்டையும் அரணுமாயிருக்கிறார் ஹாலேலூயா அவரை நாம் மகிமைப்படுத்துவோம் ஹாலேலூயா ஸ்தோத்திரம் என்னை மகிமைப்படுத்தும் ஸ்தானத்தில் ஹாலேலூயா அப்பா அவர் நம்மை வந்து ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் ஹாலேலூயா அவரை உயர்த்தும் ஸ்தானத்தில் ஹாலேலூயா அந்த இடத்துல இறங்கி வருகிற தேவன் ஹாலேலூயா ஸ்தோத்திரம் 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 ஹாலேலூயா நம்மை ஒப்பு கொடுப்போம் ஹாலேலூயா இந்த காலை வேளையில் தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் ஹாலேலூயா நம்முடைய திருச்சபையை ஒப்பு கொடுப்போம் விசுவாசிகளை ஒப்பு கொடுப்போம் நம்முடைய குடும்பத்தை நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம் ஹாலேலூயா ஹாலேலூயா நன்றி ராஜா ஹாலேலூயா சூத்திரம் 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 அப்பா அவமை துதிக்கிற உங்கள் ரத்தம் ஹாலேலூயா உங்கள் ரத்தம் ஹாலேலூயா ஹாலேலூயா அது நம்மை பரிசுத்தப்படுத்தும் அது நம்மை பரிசுத்தப்படுத்தும் எல்லா பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி போடுகிற ரத்தம் ஹாலேலூயா சூத்திரம் 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 ஹாலேலூயா நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கக்கூடிய ரத்தம் நம்முடைய சாபங்களிலிருந்து விடுதலை ஆக்கக்கூடிய ரத்தம் ஹாலேலூயா நம்முடைய வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கக்கூடிய ரத்தம் ஹாலேலூயா அந்த ரத்தத்தை அந்த ரத்தத்தை ஹாலேலூயா ஹாலேலூயா சூத்திரம் 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 சபை முழுவதும் ஹாலேலூயா சூத்தரிக்கிறோம் சூத்தரிக்கிறோம் உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே உங்கள் ரத்தம் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொடுக்கட்டும் ஹாலேலூயா சூத்திரம் சூத்திரம் சபைக்கு விரோதமாக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நாங்கள் அழிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் அழிக்கிறோம் அவைகள் அழிக்கப்பட்டு போகட்டும் ஹாலேலூயா சூத்திரம் அவைகளின் செயல்கள் முடக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே ஹாலேலூயா சூத்திரம் 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 அப்பா உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உங்கள் ரத்தத்தை மகிமைப்படுத்துகிறோம் உங்கள் ரத்தம் மாத்திரம் ஆண்டவரே இந்த பூமியில் சிந்தப்படவில்லை என்றால் நாங்கள் உயிரோடு இருக்க முடியாது ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஹாலேலூயா உம்முடைய சுத்த கிருப ஆண்டவரே ஹாலேலூயா சூத்திரம் 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 அவர் மகிமைக்கு பாத்திரர் அவர் கணத்திற்கு பாத்திரர் ஹாலேலூயா சூத்திரம் சூத்திரம் வல்லமை உடையவர் வல்லமை உடையவர் மகிமையான காரியங்களை செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய சபையில் ஹாலேலூயா அவர் மகிமையான காரியங்களை செய்தாரே அவரை நாம் மகிமைப்படுத்துவோம் சூத்திரம் 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 அவருடைய அப்பா உம்மை துதிக்கிறோம் சூத்தரிக்கிறோம் சூத்தரிக்கிறோம் அப்பா உங்க அந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் உம்முடைய கிருபை எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும் ஆண்டவரே அதிகாலையில் உம்முடைய கிருபைகள் புது கிருபைகள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே அந்த கிருபை அந்த கிருபை ஆண்டவரே எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும் ஆண்டவரே அப்பா அந்த கிருபை இல்லைன்னா நாங்கள் வாழ முடியாது தகப்பனே ஹாலேலூயா உங்க கிருபைக்காய் நன்றி அப்பா உம்மை துதிக்கிற உங்க கிருபைக்காய் நன்றி உங்க இரக்கங்களுக்காய் நன்றி ராஜா சூத்திரம் 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 கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில நீர் நல்லவராய் இருந்து வருகிறீர் எங்கள் குடும்பங்களுக்கு நீர் நல்லவராய் இருந்து வருகிறீர் எங்கள் சபைக்கு நீர் நல்லவராய் இருந்து வருகிறீர் நன்றி ராஜா சோதரம் சோதர எங்கள் வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்கிறவர் ஹாலேலூயா ஹாலேலூயா சோதரம் 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 கடந்த வாரத்தில் முழுவதும் தேவன் நமக்கு
எத்தனை நன்மை செய்திருக்கிறார் அவருக்கு நன்றி செலுத்துவோம் நன்றி செலுத்துவோம் ஸ்தோத்திரம் 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 நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறார் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்திருக்கிறார் ஹல்லேலூயா நன்றி செலுத்துவோம் நன்றி செலுத்துவோம் நம்முடைய சபையை ஹல்லேலூயா எல்லாவற்றிலும் பாதுகாத்தாரே ஹல்லேலூயா நன்றி செலுத்துவோம் நன்றி செலுத்துவோம் நல்ல சபையை கொடுத்து ஹல்லேலூயா நல்ல வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்து ஹல்லேலூயா நம்மை நடத்தி வருகிறாரே அவருக்கு நன்றி செலுத்துவோம் எத்தனை சோர்வான நேரங்கள் எத்தனை பிரச்சனையான நேரங்கள் நமக்கு வந்த போதிலும் ஹல்லேலூயா அவருடைய வார்த்தையை கொடுத்து அவருடைய வார்த்தையை கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்தி நடத்தி வருகிறாரே அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் ஸ்தோத்திரம் 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 எல்லா தீமையாக சத்துரு கொண்டு வருகிற எல்லா தீமையான காரியங்களையும் அப்புறப்படுத்தி நமக்கு அதை நன்மையாய் மாற்றி தருகிறாரே அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் ஸ்தோத்திரம் 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 அப்பா அவங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னாரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்மை தெரிந்து கொண்ட தெய்வம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 எதற்காக ஹல்லேலூயா நாம் அவரோடு கூட இருக்கும்படியாக அவரோடு கூட நாம் தங்கி இருக்கும்படியாக அவர் நம்மை தெரிந்தெடுத்தாரே அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவரோடு கூட இருந்து ஹல்லேலூயா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம்மை தெரிந்தெடுத்தாரே ஹல்லேலூயா இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி நம்மை தெரிந்தெடுத்தாரே ஹல்லேலூயா சூத்திரம் 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 அப்பா அவங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே கிருபையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம் சூத்திரம் 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 அப்பா அவங்க நாமம் மகிமைப்படும்படியான காரியங்களை எங்கள் மூலம் செய்கிறவரே உங்களை மகிமைப்படுத்துகிறோம் சூத்திரம் சோர்ந்து போன வேலையிலெல்லாம் ஹல்லேலூயா அவர் நம்மை தட்டி எழுப்பி ஹல்லேலூயா சூத்திரம் 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 அவருடைய வார்த்தையின் மூலம் நம்மை உயிர்ப்பிக்கிறாரே அவரை நாம் மகிமைப்படுத்துவோம் சூத்திரம் 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 அப்பா அவங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அவங்க நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா அவங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் நல்ல துணையாளராய் தேற்றும் தெய்வமாய் நம்மோடு கூட இருக்கிறாரே ஹல்லேலூயா சூத்திரம் 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 ஒவ்வொரு நாளும் நம்மளோடு பேசுகிற தெய்வம் ஹல்லேலூயா வார்த்தையின் மூலம் ஹல்லேலூயா நம்மோடு பேசுகிறார் நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறாரே அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் ஸ்தோத்திரம் சூத்திரம் சூத்திரம் அவர் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சூத்திரம் சூத்திரம் நாம் நினைப்பது ஹல்லேலூயா கொஞ்ச காரியமாக இருக்கலாம் ஆனால் தேவன் நம்முடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்கிறார் பெரிய தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள் என்று சொல்லப்பட்டதுபடி ஹல்லேலூயா சூத்திரம் 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 அன்னால் ஹல்லேலூயா ஒரு குழந்தை இருந்தால் போதும் என்னுடைய நிந்தனை நீங்கினால் போதும் என்று நினைத்த வேளையில் ஆண்டவர் அதற்கு அதிகமாய் கொடுத்து அவளை ஆசீர்வதித்தாரே ஹல்லேலூயா சூத்திரம் சூத்திரம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆகார் தன்னுடைய குழந்தைக்காக கொஞ்சம் தண்ணீர் இருந்தாலும் போதுமே என்று நினைத்த வேளையில் ஹல்லேலூயா ஒரு துறவையே காண்பித்த தெய்வம் ஹல்லேலூயா இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆனால் தேவன் நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய காரியங்களை செய்ய ஹல்லேலூயா அவர் போதுமானவராய் இருக்கிறார் ஹல்லேலூயா நன்றி ராஜா சூத்திர ஹல்லேலூயா ரிஹலரபலபரிஹத நன்றி ராஜா நீமூரி சோதரிக்கிறோம் உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் ஹல்லேலூயா அதிகமாய் செய்கிற தேவன் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் சோதரம் 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 கர்த்தர் நல்லவர் நல்லவர் ஆண்டவரே அப்பா நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்வில் செய்து வருகிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சூத்திரம் ஹல்லேலூயா சூத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே எவ்வளவு நன்மையான காரியங்களை எங்கள் வாழ்வில் செய்து வந்திருக்கிறேன் நன்றி ராஜா சூத்திரம் 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 இந்த வேலையை ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் ஹல்லேலூயா உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே இந்த நாளில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்கள் மூலம்
சொல்லலாம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம், உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த இடத்துல உம்முடைய விசேஷித்த பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் மேகம் எங்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே, அப்பா உம்முடைய வல்லமை எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம். நீங்க பேசுகிற வார்த்தை ஆண்டவரே ஆராதனையின் நேரம், உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில வெளிப்படட்டும் ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஒரு வல்லமையுள்ள கருவிகளாக எங்களை எடுத்து பயன்படுத்துகிற தேவன் ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையில ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம். நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை காட்டுங்க ஆண்டவரே, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையை உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மீதமுள்ள பகுதியை நீங்க நடத்தி கொடுங்க ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த நாள்ல அந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவரே அப்பா உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. எந்தெந்த காரியங்கள்ல நாங்கள் உயிர்ப்பிக்கப்படாமல் இருக்கிறோமோ, எந்தெந்த பகுதிகளில் நாங்கள் உயிர்ப்பிக்கப்படாமல் இருக்கிறோமோ, உங்கள் வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அவரை துதிக்கக்கூடியதான கிருபை நமக்கு கொடுத்திருக்கிறாரே. அந்தகார இருளில் இருந்ததான நம்மை ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு கொண்டு வந்ததான தேவன் அவர் அல்லவா? ஓ, எங்கே கிடந்ததான நம்மை தேடி வந்து ரட்சிப்பு என்கிறதான அந்த தலை சீராவி கொடுத்து, இதனால் வரையிலும் ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறதான அந்த தேவாதி தேவனை அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, அப்படியே இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவர் வெறுமையான பாத்திரமாக நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க. மேல் மாடியில் அப்படி தான் கேட்டாங்க, விசுவாசித்தவங்களை ஆண்டவர் வந்து நிரப்பினார், உண்மை உள்ளவங்களை ஆண்டவர் வந்து நிரப்பினார். ஓ, இந்த காலை வேளையில் நானும் உம்முடைய சமூகத்தில் உண்மை உள்ளவனாய் கடந்து வந்திருக்கிறேன்ப்பா. என்னை நிரப்புங்க ஆண்டவரே. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைவு அவர்தான், நம்மை நிரப்புகிறவர் அவர்தான், நம்மை ஆளுகை செய்கிறவர் அவர்தான். அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணித்து, ஓ சூத் ஹாலேலூயா, ஹாலேலூயா. எல்லாவற்றையும் படைத்ததான தேவன், ஆதியாகம புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது. ஓ ஸ்தோத்திரம், அந்த 7ஆம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார், எல்லாவற்றையும் பார்த்தார், எல்லாம் நல்லது என்று சொல்லி ஓ வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் அப்படிப்பட்டதான தேவனை ஓ நமக்காக ஓ ஜீவிக்கக்கூடியதான கிருபையை கொடுத்தார். இந்த பூமியிலே நீங்களும் நானும் அரசாலும் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்தாரே. அந்த தேவாதி தேவனை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து மகிமைப்படுத்தலாம். ஒருவேளை நம்ம இந்த காலை வேளையில ஓ பல பிரச்சனையோடு கூட வந்திருக்கலாம், பல போராட்டத்தோடு கூட வந்திருக்கிறோம், கண்ணீரோடு கூட, கவலையோடு கூட, கடன் தொல்லையில வந்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கொடுக்கிற தேவன், உனக்கும் எனக்கும் ஆளுகை செய்யக்கூடியதான அதிகாரத்தை கொடுத்து மனிதர்களாகி எங்களுக்கு நீங்க கொடுத்தீங்களே, ஓ அதற்காக நன்றி. நம்மத்திலே வாசம் செய்ததான தேவன், தூதர்கள் எல்லாம் ஓ ரெண்டு கரங்களினாலே ஓ தன்னுடைய முகங்களை மூடிக்கொண்டு, ரெண்டு கரங்களினாலே தன்னுடைய பாதங்களை மூடிக்கொண்டு, ஓ ரெண்டு சட்டைகளினாலே ஓ அவைகள் பறந்து, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் என்று சொல்லி இடைவிடாமல் சொல்லிக் கொண்டிருந்த அவெல்லாம் பார்க்கல. ஆனா உங்களை என்னையோ படைத்ததான தெய்வம், ஓ ஸ்தோத்திரம், நீங்கள நான் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படிக்கு கர்த்தர் இந்த பூமிக்கு கடந்து வந்திருக்கிறாரே. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. தூதர்களுக்கு இல்லாத மேன்மை, தூதர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை இந்த காலை வழியில ஓ மனிதர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறபடியாலே ஆண்டவரே நம்ம அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே திருத்துவ தேவன், அவரே நம்மை படைத்தவர், அவரே நம்மை விசாரிக்கிற தேவன், நம்முடைய தகப்பனும் தாயுமாய் அவர் இருக்கிறாரே. ஹல்லேலூயா, நன்றியோடு துதிக்கிறோம், 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 மகிமைப்படுத்துகிறோம். ஓ வேதம் சொல்லுகிறது, அப்படியே ரத்தம் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு, அப்படியே
ரத்த எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ பழைய ஏற்பாடு காலங்களிலே சங்கார தூதன் உள்ளே பிரவேசிக்காதபடி ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை நிலைக்கால்களிலே பூசப்படும் பொழுது அந்த வீடு பாதுகாக்கப்பட்டது. காரணம் என்ன? ஓ சூத்திரன், நம்முடைய பரிசுத்தினாலே கிடையாது, நீங்களும் நானும் செய்ததான நன்மையினாலே கிடையாது. ஓ ஹல்லேலூயா, உங்க மேல ஏ மேல இறக்கம் வச்சு கிருபையாய் நம்ம மேல அவர் இறங்கி ஓ நம்மை பாதுகாத்ததான அந்த தேவனுக்கு, அந்த ரத்தத்திற்கு ஓ இந்த காலை வெளியில நம்ம எல்லாரும் உயர்த்தலாமா? மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. என்னுடைய பரிசுத்தினாலே ஆண்டவரே கிருபாசன தண்டையில என்னால கிட்டு சேர முடியாது. ஆண்டவரே உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய அன்பினால தான் ஆண்டவரே நான் கிட்டு சேர முடியும். காபாரா தூரி காபாரா ஓ ரீ காபாரா தாரா ஓ எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, மென்மேலும் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற எங்கள் தேவாதி தேவன், எங்கள் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, இந்த காலை வெளியில உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை ஆளுகை செய்யுங்க. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உம்முடைய பரிசுத்த ரத்தம் எங்களை பாதுகாக்கட்டும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, வாய்களை திறந்து ஹல்லேலூயா. அந்த ரத்தத்துக்கு வல்லமை உண்டு, அந்த ரத்தத்திற்கு ஓ சூத்திர அதிகாரம் நிறைந்ததான ரத்தம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நன்றி 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 நன்றி. சொல்லலாம், கேதீரியை தூரத்தீடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், ஏதீரியை தூரத்தீடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், நமக்கு அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், ஆ ரத்தம் ஜெயம், கல்வாரியே சுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். சொல்லுவோம், கல்வாரியே சுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். என்னை பரிசுத்தப்படுத்துங்க, எல்லாரும் கேளுங்க வாய்களை திறந்து. பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், நமக்கு சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், ஆ ரத்தம் ஜெயம், கல்வாரியே சுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரியே சுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், விடுதலை விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். பாடுங்க எல்லாரும் சேர்ந்து, விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், நம்மை பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். சொல்லுவோம், ரத்தம் ஜெயம், கல்வாரியே சுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரியே சுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், நமக்காய் நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். இந்த நாளை ஒப்பு கொடுத்து, நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், நமக்கு நீ
நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம் ஓ ஹோ ரத்தம் ஜெயம் ஆஹா ரத்தம் ஜெயம் கல்வாரியே சுவின் ரத்தம் ஜெயம் என்னை நிரப்புங்க காருண்ய தேவனின் ரத்தம் எல்லாரும் பாடுவோம் கல்வாரியே சுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் பிரிவினை பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம் பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெய பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம் பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம் போ புறவாக்கிடும் ரத்தம் ஜெயம் போ புறவாக்கிடும் ரத்தம் ஜெயம் ஒருமனமாக்கிடும் ரத்தம் ஜெயம் நம்மை ஒருமனமாக்கிடும் ரத்தம் உணர்ந்து பாடுங்க ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய கல்வாரியே சுவின் ரத்தம் ஜெய காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் கல்வாரியே சுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் குற்றமில்லா குற்றமில்லா இயேசுவின் ரத்தம் ஜெயம் குறைகளை போக்கிடும் ரத்தம் ஜெயம் சொல்லுவோ குற்றமில்லா இயேசுவின் ரத்தம் ஜெயம் குறைகளை போக்கிடும் ரத்தம் ஜெயம் விலையேற பேற்ற ரத்தம் ஜெயம் விலையேற பேற்ற ரத்தம் ஜெயம் விண்ணகம் நடத்திடும் ரத்தம் ஜெயம் நம்மை விண்ணகம் நடத்திடும் ரத்தம் ஜெயம் ஓ ரத்தம் ஜெயம் ஆஹா ரத்தம் ஜெயம் கல்வாரியே சுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் கல்வாரியே சுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் நமக்காய் பரிந்து நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம் நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம் இந்த நாளை ஒப்பு கொடுத்து நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம் நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம் நீதிமான் கொள்ள கேளுங்க என்னை நீதிமானா மாற்றுங்க நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம் நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம் நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம் ஓ ரத்தம் ஜெயம் ஆஹா ரத்தம் ஜெயம் கல்வாரியே சுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் கல்வாரியே சுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் குற்றமில்லா குற்றமில்லா இயேசுவின் ரத்தம் ஜெயம் குறைகளை போக்கிடும் ரத்தம் ஜெயம் குற்றமில்லா இயேசுவின் ரத்தம் ஜெயம் குறைகளை போக்கிடும் ரத்தம் ஜெயம் விலையேற பேற்ற ரத்தம் ஜெயம் விலையேற பேற்ற ரத்தம் ஜெயம் விண்ணகம் நடத்திடும் ரத்தம் ஜெயம் நம்மை விண்ணகம் நடத்திடும் ரத்தம் ஜெயம் ஓ ரத்தம் ஜெயம் ஆஹா ரத்தம் ஜெயம் கல்வாரியே சுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் 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 ரத்தம் ஜெயம் நல்ல கரங்களை தட்டி நமக்காக எனக்காக இரவும் பகலும் பரிந்து பேசி கொண்டிருக்கிற ரத்தம்
இரவும் பகலும் உனக்காக எனக்காக அது பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறதான இரத்தம். நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல அவர் நீதிமானையும் பார்க்கிறாரு, பாவிகளையும் பார்க்கிறார். அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நல்லோர் மேலும் தீயோர் மேலையும் என்னுடைய மழையை வருஷிக்க பண்ணுகிறதான தேவன். ஓ ஹல்லேலூயா. அப்பா, இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதான நல்ல சந்தர்ப்பங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஒரு நாளும் ஒரு காலம் எங்களுடைய வாழ்க்கையில் பிரிவினைக்கு இடமே கிடையாது, சாபங்களுக்கு இடமே கிடையாது. ஆண்டவரே, சூத்திரம் பாவங்களுக்கு இடமே கிடையாதுப்பா. இந்த நாளை உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாள் முழுவதுமாக எங்களோடு கூட நீங்கள் வாங்க. நாங்கள் எங்களுடைய திறமையினால் போகக்கூடாது, எங்களுடைய ஞானத்தினால் நாங்க போக கூடாது. நீங்க எனக்கு முன்பாக சென்று ஆண்டவரே எல்லா கோணலானவைகளை செவைப்படுத்தி கரடுமுரடான பாதையை தேராக்கி தர வேண்டும் என்று சொல்லி உங்க அன்பு கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஐந்தாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நாலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து, ஃப்ரம் வெர்ஸ் ஃபைவ் ஆன்வர்ட்ஸ். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழகுதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து. போதும், போதும். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, நீர் ஜெயித்தது போல எங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை எப்பொழுதும் எங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபைக்காக நன்றி. இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிசாசு இயேசுவை பரிசுத்த நகரம் எருசலேம், பரிசுத்த நகரம், அங்கே கொண்டு போய் உப்பரிகையின் மேல் நிறுத்தி, திருப்பியும் அவர் சொல்கிற அவன் சொல்கிற வார்த்தை, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். இந்த வார்த்தை நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் கேட்டுக்கிட்டே இருக்கோம் பிசாசின் மூலமாக. முந்தின அதிகாரத்தில் தான் பிதா சொல்லிட்டார், இவர் என் நேசகுமாரன் அப்படின்னு அஷ்வர் பண்ணி சொல்லிட்டார், ரொம்ப நிச்சயமாக சொல்லிட்டார். ஆனால் இந்த வார்த்தைக்கு சோதனை வந்துக்கிட்டே இருக்குது. நீ தேவனுடைய குமாரனேயானால், குமாரனேயானால். பிசாசு உங்ககிட்டையும் வந்து இதே மாதிரி பேசுவான், என்கிட்டையும் பேசியிருக்கிறான். நீ உண்மையாக தேவனுடைய மகனா, தேவனுடைய குமாரனா அப்படின்னு கேட்பான். உண்மையாக கடவுள் உன்னை நேசிக்கிறாரா? யார் நீனு ஐடென்டிட்டி நம்ம தெளிவாக சொல்லணும், நம்ம தெளிவாக இருக்கணும். உண்மையாக ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்குறாரா இன்னைக்கு கேட்பான். நீ வந்து இன்றைக்கி ஆண்டவரை நோக்கி பார்க்கறதுக்கு நீங்களும் சொல்லுவீங்க பிசாசை பார்த்து, ஆமாம்ல அப்படி ஒரு ஃபீல் இல்லைல்ல, கடவுள் வந்து ஜெபத்தை கேட்குற மாதிரி ஃபீல் இல்லைல்ல. அநேக நேரத்தில் நம்முடைய விசுவாசம் வந்து ஃபீலை வச்சு இருக்குது. உங்களை பார்த்து நான் கேட்குறேன், திருமணமானவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நிறைய பேர் இருக்கீங்கள. உண்மையாக உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? அந்த மாதிரி உணர்றீங்களா? சில வேளையில் அதுக்கு திருமணமான மாதிரி இருக்குது, ஆகாத மாதிரியும் இருக்குது, அப்படி சொல்லுவீங்களா? ஃபீலை வச்சு திருமணம் ஆயிடுச்சு திருமணம் ஆகலைன்னு நம்ம முடிவு பண்ணுவோமா? ஆனது ஆனது தான், அப்படி தானே? இன்றைக்கி எனக்கு திருமணமான மாதிரி தெரியல, அதனால் நான் ஒரு குடும்ப மனுஷன் கிடையாது. இன்னும் ஒரு அஞ்சு நாள் கழித்து ஃபீல் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. இன்றைக்கி திருமணம் ஆயிருக்குதுன்னு நினைக்கிறேன், கரெக்டு அப்படி சொல்லுவோமா? திருமணம் ஆனது, அது ஒரு உடன்படிக்கை, ஆனது ஆனதே, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்தது,
அது உணர்வுகளை வைத்தும் கிடையாது. உணர்வு ஏறும் இறங்கும், என்ன வேணாலும் பண்ணும். அதே மாதிரி இன்னைக்கு திருமணம் எப்படி ஒரு உடன்படிக்கையோ, அதே மாதிரி நம்ம எல்லாரும் கிறிஸ்துவோடு கூட ஞான ஸ்நான உடன்படிக்கையை நாம் செய்திருக்கிறோம். இதுவும் உணர்வை பொறுத்தது அல்ல. ஒரு நேரம் இப்போ பிசாசு வந்து கேட்பான், உன் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறாரா இல்லையா, நீ உண்மையாக தேவனுடைய பிள்ளையா மகனா மகளா அப்படின்னு வந்து பக்கத்தில் வந்து கேட்பான். நீங்கள் முழு நிச்சயத்தோடு சொல்லணும், இது உணர்வின் அடிப்படையில் இல்லை பிசாசே, இது உடன்படிக்கையின் அடிப்படையிலே. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் நான் பண்ண உடன்படிக்கை சத்தியம், அதில் ஒரு மாற்றமும் கிடையாது. அதனால் ஃபீல் எல்லாம் தூக்கி தூர போட்டுற வேண்டிதான் ஏசுவின் நாமத்தினால். இப்படி நான் உணர்கிறேன் இன்னைக்கு ஒரு மாதிரி, ஃபீல் முக்கியம் இல்லை, என்னுடைய உடன்படிக்கை அதோடு கூட அந்த உடன்படிக்கையை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது அதில் அசைவே இருக்கக்கூடாது. அதுதான் விசுவாச மனுஷன், விசுவாச மகள். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உன் கூட தான் இருக்காரா அப்படின்னு வந்து கேட்பான் பிசாசு சில வேளையில். இந்த நேரத்தில் ஆண்டவர் உன் கூட தான் இருக்காரா, நீ எப்படி உணர்ற? ஒருவேளை உங்கள் உணர்வு உங்களை பார்த்து சொல்லும், அவர் உண்மையாக என் கூட இருக்காரா? வெளிப்பிரகாரமான சூழ்நிலை அப்படி நான் உணர்ற மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் ஃபீல் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, வசனம் என்ன சொல்லுதுன்றது தான் முக்கியம். அவர் என் கூட இல்லாத மாதிரி இருக்குது, ஆனால் வசனம் என்ன சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த வசனத்தை பேசணும். அவர் என்னை விட்டு விலகலை விலகலை விலகலை, எந்த சூழ்நிலையிலையும் அவர் விலகலை அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. நான் என்ன உணர்றேன்றது முக்கியம் இல்லை, அதை தூக்கி போட்டுருவோம். வசனத்தை விட உணர்வு முக்கியமல்ல, உணர்வை தூக்கி எறிவோம் இயேசுவின் நாமத்தினாலே. அதனால் இந்த வேளையிலும் இந்த பிசாசு இயேசுவை அந்த மேலான ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டு திருப்பியும் கேட்கறது, நீர் தேவனுடைய குமாரனையானால் நீர் இந்த இடத்துலிருந்து தாழ குதியும். இந்த மாதிரி வார்த்தைகளை பிசாசு நம்மளை பார்த்தும் பேசிக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு. ஆனால் இயேசுவுக்கு வந்த மாதிரி இப்படிப்பட்ட சோதனை நம்மளுக்கு வேற யாருக்கும் வந்ததில்லை. இயேசுவுக்கு எதுக்காக இந்த மாதிரி சோதனை? அவர் வளர்ச்சி அடையணும். இப்போ சில வேளையில் ஆண்டவர் நம்மளை வந்து இப்படிப்பட்ட சோதனைகளுக்கு ஆண்டவர் வந்து இடம் கொடுத்து அனுப்புகிறார், நாம் வளருவதற்கு. இயேசு வளர்றதுக்குன்னு ஒன்றும் கிடையாது, ஆனால் மனுஷருடைய சோதனையோடு கூட அவர் தம்மை ஈடுபடுத்தி கொண்டார். To identify with the temptations of man. நீங்களும் நானும் போகிறதான அப்படிப்பட்ட சோதனைகளுக்குள்ளாக இயேசுவும் சென்றார். இயேசுவும் சென்றார். இங்கே பிசாசு இயேசுவை பார்த்து இந்த வசனத்தை கோட் பண்ணுறான், சொல்லிட்டு உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் உம்மை ஏந்தி கொண்டு போவார்கள், தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் அப்படின்றத இந்த இடத்துல பிசாசு கோட் பண்ணுறான். அது எங்கே இருக்குது? 91வது சங்கீதத்தில் 11:12 வசனத்தில் இருக்குது. வாசிங்க அது அப்படியே, 91:12-11 உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். போதும், அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இப்போது பிசாசு இங்கே இயேசு பேசின அந்த வசனத்தையே இந்த வேளையில் அவன் வந்து பேச ஆரம்பிச்சிட்டான். உன் வழிகளிலெல்லாம் தூதர்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இப்போவும் இந்த உப்பரிகையின் மேலே இருக்கும்போதும் தூதர்கள் ஏந்தி கொண்டு தான் இருக்கிறாங்க இயேசுவை, அதை மறந்துடக்கூடாது. நம்ம சில வேளையில் யோசிக்கிறோம், தூதர்கள் விட்டுட்டாங்க, ஆண்டவர் என்னை விட்டுட்டார். அந்த எண்ணத்துக்கே இடம் கொடுக்கக்கூடாது. ஏன் ஆண்டவர் என்னை விடவில்லை? விடுறதுக்கு என்ன இருக்குது? அவர் கிருபையினால் என்னை தாங்கி கொண்டிருக்கிறார்.
சில வேளையில யோசிப்பீங்க, நான் பாவம் செஞ்சிட்டா என்னை விட்டு விலகி விலகி ஓடிடுவார். இல்ல, அது உங்களுடைய நினைவு, உங்க கற்பனை. நீங்க அவர் அவர் அந்த இடத்துல தான் இருக்கிறார், அதையும் மறந்துடக்கூடாது. பாவம் செஞ்சாலும் நம்மளை விட்டு விலகி போக மாட்டார். உங்க பையன் இருக்கிறான், ஒரு சின்ன பையன். அந்த பையன் கஷ்டப்பட்டு நடக்கிறான், நடக்க முடியல, திடீர்னு விழுந்துட்டான். நீங்கள் என்ன அவனை விட்டு ஓடியா போயிடுவீங்க? விழும்போது அவன் நடக்கிறத விட அவன் பக்கத்துல இருந்து கையை பிடிச்சுக்கிடுவீங்க. நம்மளே அவ்வளோ அன்பா இருக்கும்போது, பாவத்தில் நிலை தடுமாறி விழும்போதும் தேவன் எங்கேயும் ஓடலை, அதை மறந்துட வேண்டாம். அவர் பக்கத்தில் தான் இருக்கார். நான் உனக்கு உதவி செய்ய பக்கத்தில் இருக்கிற மகனே மகளே அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையை நீங்கள் கேளுங்க. பாவம் செய்யும்போது அவர் என்னை விட்டு விலகி ஓடிடுறாரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா, கடவுளை பற்றி நீங்கள் ஒரு தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீங்க. அது ஒரு குற்ற மனசாட்சிக்கு இடம் வகுக்கும். அவர் என்னை விட்டு இந்த நேரத்தில் போயிட்டாரு, அவர் என் பக்கத்தில் இல்லை, அந்த எண்ணமே மனசில் இருக்க வேண்டாம். நெவர் நெவர். அவர் என் உடன்படிக்கையின் நாயகன். நான் போனாலும் அவர் போகமாட்டார். அதுதான் விசுவாச பிள்ளையினுடைய நிறைவான விசுவாசம். அவர் என்னை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படியாக உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். பாருங்க, பிசாசு இந்த வசனத்தை கோட் பண்ணும்போது, நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன், அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க, மைக்கில் வாசிங்க. உமது பாதம் உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். எதை கோட் பண்ணுறான்? 91 சங்கீதத்தில் 11:12 வசனத்தை கோட் பண்ணுறான் பிசாசு. ஆனால் சரியாக கோட் பண்ணுறானா அப்படின்றத பாருங்க, வாசிங்க. அங்கே உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். போதும், இந்த வார்த்தையை விட்டுட்டான் பிசாசு. இங்க என்ன சொல்றான்? உமது பாதம் கல்லில் இடராதபடி உமது கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். எப்படி ஏந்து, எப்படி ஏந்தி? உன் வழிகளில் எல்லாம் உனக்காக தூதர்கள் ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். அதை விட்டுட்டான். சோதனை நேரத்தில் நீ கீழே குதிச்சிருந்தா அவங்க வந்து உண்மை தப்பு விற்கணுமே, அதை மாத்திரம் பிடிச்சுக்கிட்டான். ஏசு இதில் நிச்சயமாக இருந்தார். அவர் எனக்கு கீழே குதிச்சா மாத்திரம் இது பண்ணுறது கிடையாது, அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். வழிகளிலெல்லாம் ஆண்டவரும் என் கூட இருக்கிறாரு, எனக்காக நியமித்த தூதர்களும் என்னோட இருக்கிறாங்க. அவங்க உதவி இல்லாமல் இந்த உப்பரிக்கையின் மேலே நான் ஏறி இருக்கவே முடியாது. ஆமென். பிசாசு பாருங்க எவ்வளோ நேக்கா வார்த்தையை விடுறாங்க. அதனால இயேசு இதை பிடிச்சுக்கிட்டாரு. இங்க வந்து நின்று இருக்கிறதே கர்த்தருடைய கிருபை. என்ன, அவர் முழுவதுமாக வழி நடத்தினார். பிசாசு சில வேளையில வசனத்தை அவனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டு உங்களையும் என்னையும் சோதிக்கிறதுக்காக வருவான். விடக்கூடாது. முழுமையா ஆண்டவர் என்ன சத்தியத்தை சொல்லியிருக்கிறார் வேதத்தில், அதான் நம்மளுக்கு வேணும். பிசாசு பேசுறது முக்கியம் கிடையாது. பாருங்க, பவுல் இந்த இடத்துல ஒரு இந்த காரியத்தை மிக அழகாக அவர் புரிஞ்சிருந்தார். அப்போஸ்தல நடவடிக்கைகளில் 20:27 வசனத்தை வாசிங்க. எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். 20:27 தானா? அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே. எல்லாவற்றையும், எதையும் நான் மறைக்கலை. பிசாசு இங்கே என்ன பண்ணிட்டான்? தேவனுடைய ஆலோசனையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை அவன் மறைச்சிட்டான். அவன் சந்தேகத்தை எழுப்புறதுக்கு, விசுவாசிகளுக்குள்ள சந்தேகத்தை எழுப்புறதுக்கு பவுல் சொல்றார், தேவ சத்தியத்தில்
முழுமையும் நான் உங்களுக்கு போதிக்க வந்திருக்கிறேன். எதையும் மறைத்து வைக்கிறது கர்த்தருடைய சித்தம் அல்ல. You need to know the whole counsel of God. தேவனுடைய முழு ஆலோசனையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம் வேத புஸ்தகம். முழுசையும் பெற்றுக்கொள்ளணும். எதையாவது அங்கங்கே இருந்து பொறுக்கி இதை அப்ளை பண்ணுவோம், இல்லை இல்லை, முழு ஆலோசனை அப்படியே பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை விடமாட்டேன். இங்கே பிசாசு என்ன பண்ணிட்டான், 91வது சங்கீதத்தை இயேசுவின் இடத்துல பேசும்போது அப்படியே திருச்சிட்டான். அவனுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல இயேசு கவனமாக இருந்தார். டே, ஒழுங்காக சொல்லுடா சங்கீதத்தை. அதான் இயேசு உள்ளத்தில் பேசிக்கிட்டு இருக்கா, எனக்கு தெரியும். அது கரெக்டாக சொல்லு, கரெக்டாக சொல்லு அப்படின்னு வர்றார். 2 தீமோத்தேயு 2:15 வாசிங்க. எதுக்காக வேத வசனத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், எப்படி அதை கையாளணும்னு இங்கேயும் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். வாசிங்க, 2 தீமோத்தேயு 2:15. ஜாக்கிரதையாயிரு, பகுத்து போதிக்க, வசனத்தை பார்க்க. இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னால நானும் உட்கார்ந்து அப்படியே ஓபன் பண்ணி, பைபிளை ஓபன் பண்ணி, வேற ஒன்றும் இல்லை, அப்படியே அந்த வசனத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். வசனத்தை வாசித்துக்கிட்டே இருக்கிறேன். அதில் தான் பெலன். அதை வாசிக்கும்போது அதில் இருக்கிற காரியத்தை பகுத்து ஆண்டவர் காமிப்பார். இதில் என்ன இருக்குது இந்த வசனத்தில்? இயேசுவும் அப்படி தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், வாசிச்சுக்கிட்டே இருக்கிறார். அந்த வசனத்தை பார்க்குறார், வாசிக்கிறார். அதில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. இதை கேட்ட உடனே இயேசு பிசாசை பார்த்து அவர் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது அப்படின்னு வந்துட்டார். டோன்ட் டெம்ப்ட் த லார்ட் யுவர் காட். ஸ்தோத்ரம். இந்த சோதனை எதுக்காக பிசாசு இந்த வேளையில் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிதாவுக்கும் இயேசுவுக்கும் உள்ள உறவை பரிசோதித்து பார்க்குறேன். இயேசு சொல்கிறாரு, எனக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவு மிக அந்யோன்யமாக இருக்கிறது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்றத இயேசு இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம அடுத்த பகுதிக்கு போகும்போது, இப்போது உயர்ந்த மலையில் பிசாசு கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் மகிமையும் அவருக்கு காமிச்சானா, அவன் என்ன சொல்கிறான், நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் அப்படின்றான். அப்போ இதெல்லாம் இயேசுவுக்குரியது. இது யாருக்குரியது? ஆதாம் ஏவாள் விழுந்தபோது அவங்களுக்கு இருந்த அதிகாரத்தை பிசாசிட்ட வித்துட்டாங்க. இப்போ பிசாசினுடைய மிக முக்கியமான அவனுடைய விருப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜனங்கள் என்னை ஆராதிக்க மாட்டாங்களா, இந்த ஜனங்கள் உண்மையான தெய்வத்தை விட்டுட்டு என்ன தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவன் விரும்புகிறான். வாசிக்கலாம் அவனுடைய எண்ணத்தை. ஏசாயா 14:13-14 இந்த வசனங்களை வாசிக்கும்போது பிசாசினுடைய எண்ணங்கள், இன்னைக்கு வரைக்கும் அவன் என்ன எண்ணிக்கொண்டு இருக்கிறான் அப்படின்றது தெரிய வருது. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், கடவுளை போல இருப்பேன். அப்படின்னா கடவுளுக்கு வர வேண்டிய ஆராதனை எல்லாம் நான் எடுத்துக்கொள்ளுவேன். இயேசுவை பார்த்து சொல்கிறான், வெரி ஷார்ட், ரொம்ப ஈஸி, என்னை விழுந்து ஆராதனை பண்ணும், அப்பொழுது ஆதாம் இழந்து போன எல்லாத்தையும் உமக்கு கொடுப்பேன்.
நீ பெற்றுக்கொள்ளலாம் பிதாவானவர் ஒரு திட்டத்தை வச்சிருந்தார் இயேசுவுக்கு ஆதாம் இழந்து போனதெல்லாம் பெற்றுக்கொள்றது எப்படி இயேசு சிலுவைக்கு போறதன் மூலமா இப்போ பிசாசு ஒரு இதை கொண்டு வந்திருக்கான் சிலுவைக்கு போகவே வேண்டாம் எது ஈஸிங்க சொல்லுங்க சிலுவையில் போய் ரத்தம் சிந்துறது ஆணி அடிக்கப்படுறது பிசாசை விழுந்து பணிந்து கொண்டு அவன் சொல்கிறான் எல்லாத்தையும் உமக்கு கொடுப்பேன் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுவீங்க எது எளிதானதோ சூஸ் பண்ணிடுவோம் மறந்துடக்கூடாது சிலுவைக்கு போகிறதுக்கு பிசாசு விடமாட்டான் தடை பண்ணுவான் ஏன்னா அவனுக்கு தெரியும் சிலுவையில் தான் ஜெயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அரைந்திருக்கிறார்கள் எப்படி இயேசுவை சிலுவையில் அறையாமல் ஷார்ட்கட்டாக ஒரு இது கொடுக்கணும்னு பிசாசு இந்த இடத்துல செயல்பட்டானோ அதே மாதிரி நீங்களும் நானும் சிலுவைக்கு போகாமல் வேறு எந்தெந்த விதத்தில் உல்லாசமாக இருப்பா அப்படின்னு சொல்லுவான் அங்கே தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் உல்லாசத்தில் ஜெயம் கிடையாது கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன் இனி நான் அல்ல சிலுவையில் அறையப்படலைன்னா என்ன தான் வெளிப்படும் மாம்சம் தான் வெளிப்படும் மாம்சத்தை கரெக்ட் பண்ணி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு டியூன் பண்ணி சரியாக வச்சுருக்க முடியாது மாம்சத்தை டியூன் பண்ணி நான் கரெக்டாக வச்சுருக்கிறேன் இல்லை இல்லை மாம்சத்தை என்ன பண்ணணும் மாம்சத்தை க்ரஷ் பண்ணியே ஆகணும் அது அதை வந்து டியூன் பண்ணி வைக்கிறதுனால அது சரியாக இருக்காது மாம்சத்தை மிதித்து அதை கொன்றாதான் ஆவி வந்து ஆவியினுடைய கிரியைகள் வெளிப்படும் ஆமென் You cannot tune your flesh to live a holy life. You have to crush your flesh. மாம்சத்தை ஒழிச்சாதான் ஆவியினுடைய கிரியைகள் வெளிப்படும். இந்த இடத்துல பிசாசு அவனுக்குரிய ஷார்ட்கட்டை வச்சிருக்கிறான். அதனால் கண்டிப்பாக நம்ம உணரணும் நம்ம சிலுவையில் அறையப்படுறது கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறத இந்த சிலுவையின் அனுபவத்தை பிசாசு விரும்பவே இல்லை ஏன்னா அவனுக்கு தெரியும் ஜெயம் அங்கே இருக்குது தேர் இஸ் விக்ட்ரி உல்லாசத்தில் ஜெயம் இல்லை என்ன வேணாலும் இது பண்ணலாம் இன்றைக்கி ஊழியத்துக்கு வந்த பிறகு சில பேருக்கு கொஞ்சம் பணம் அதிகமாக கிடைச்சதுனால சிலுவையெல்லாம் விட்டுடுறாங்க உல்லாசத்துக்குள்ளே போயிட வேண்டியது பணம் கிடைச்சா போதும் பணம் கிடைக்கலாம் பரலோகம் கிடைக்காது பரதீஸ் கிடைக்காது பணம் வரட்டும் ஆனாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவரே என் மாம்சத்தை நான் ஒடுக்குகிறேன் அதுக்கு என்ன உபவாசம் நான் என்ன நானே உங்களுக்குள்ளாக நான் சரி பண்ணுகிறேன் தன்னைத்தானே நிதானித்து பார்க்கிறவன் நியாயம் தீர்க்கப்படான் நான் ஜெபிக்கிறேன் நான் உபவாசிக்கிறேன் உமக்குள்ளாக நான் வளர விரும்புகிறேன் பிசாசு சிலுவை இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பான் பார்க்கறதுக்கு கவர்ச்சிகரமாக இருக்கும் மறந்துடாதீங்க கவர்ச்சி வெளியில் ஆனால் அதில் ஜெயம் இல்லை இயேசுவுக்கு அதுதான் கொண்டு வந்தான் சிலுவை இல்லாத வாழ்க்கையில் நீர் வாழ்ந்து வெற்றி பெறலாம் ஜஸ்ட் என்னை விழுந்து பணிந்து கொண்டா போதும் முடிஞ்சுது சிலுவையெல்லாம் சிலுவைக்கு போக வேண்டாம் பயங்கரமான ஒரு சோதனை ஏசு கிளியராக இருந்தார் உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் பணிந்து கொள்ளுவாயாக அவருக்கு மாத்திரம் ஆராதனை செய்வாயாக அப்படின்னா என்ன அவருக்கு மாத்திரம் ஆராதனை செஞ்சா சிலுவை வரும் பரவாயில்லையா எடுத்துக்கொள்வோம் சிலுவையை சகிக்க கர்த்தர் பலன் கொடுக்கிறார் சிலுவை எதுக்காக நம்மளை சரி பண்ணுறதுக்காக சேட்டன் வில் ட்ரை டு கிவ் யூ ஹீ கிவ்ஸ் யூ அ கிராஸ்லெஸ் கிறிஸ்டியானிட்டி கிராஸ்லெஸ் கிறிஸ்டியானிட்டி இஸ் எ டிஃபீட்டட் கிறிஸ்டியானிட்டி எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் இயேசு சொல்லிட்டார் நீ எனக்கு சீஷனாக இருக்க விரும்பினால் உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்று அவர் நியமித்த பாதை பிதா நியமித்தது
அப்பதான் அவருக்கு சீஷரா இருக்க முடியும். இன்னைக்கு அதே சோதனையை நம்மளுக்கு கொண்டு வந்து பிசாசு முன்னால வைக்கிறான். நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அவன் கேட்பான், நீ இவ்வளவு ஆண்டவரை ஆராதிச்சும் இந்த இந்த பாடுகள்லாம் ஏன் உனக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்டா தெளிவாக இருக்கணும். என் கர்த்தர் அனுமதிச்ச சிலுவை நான் சுமக்கக்கூடியது, அதை சந்தோஷமாய் நான் சுமப்பேன். அதில் தான் எனக்கு ஜெயத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். கண்களை மூடி. இயேசு கிறிஸ்துவுக்கே சோதனை, ஆனால் நமக்கும் அதே சோதனை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த வேதத்தில் இருக்கிறத வசனத்தின்படி நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த இதில் நாம் ஜெயம் எடுக்கணும். போதகர் சொன்னது போல நாம் விழுகிற நேரத்தில் ஆண்டவரும் பக்கத்திலிருந்து தூக்கி விடுவதற்கு அருகிலே அவர் இருக்கிறார். பிசாசும் கூட வருகிறான் நம்மளை தள்ளுவதற்கு, ஆண்டவரும் கூடவே வருகிறார் நம்மளை தூக்கி எடுப்பதற்காக. ஓ ஆண்டவரே, சோத்திரம் சோதனை, எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். இதில் நாம் எல்லாரும் ஜெயம் எடுக்கணும். ஓ சோதனை, இது கடைசி காலம் இருப்பதனால அவனுக்கு கொடுக்கப்பட்டது காலம் கொஞ்சமாக இருக்கிறபடினாலே அவன் தீவிரமாக நம்மளை அவன் தள்ளுவதற்கு, ஓ நம்மளை அழிப்பதற்கு, தேவனை விட்டு பிரிப்பதற்கு அவன் ஓ தந்திரமான காரியங்களை, இது மாத்திரம் இல்லைன்னு அநேக காரியங்களை நமக்கு சோதனையாக அவன் கொண்டு வருவான். ஆனால் எல்லா சோதனைகளும் நாம் ஜெயம் எடுப்பதற்கு இயேசுவை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். இயேசுவை விட்டுவிடக்கூடாது. துதி, ஆராதனை, ஜபங்கள், ஊழியங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிடக்கூடாது. தேவனுடைய ஐக்கியத்தை விட்டுவிடக்கூடாது. நல்ல ஒரு உடன்படிக்கை என்று சொன்னோம், அந்த உடன்படிக்கையை நாம் உணர்ந்து அந்த உடன்படிக்கைக்கு விரோதமாக எந்த ஒரு செயலும் இந்த வேதத்தின்படி நாம் பார்க்கோம்னா அவிவிசுவாசம், தேவனை நம்பாமல் இருக்கிறது. ஓ தேவனுடைய அந்த வார்த்தையில் இருக்கிற நம்பிக்கை, வல்லமை, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை தேவனை மட்டுப்படுத்தினார்கள், அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்குது. நாம் அப்படி இருக்கக்கூடாது. இந்த வசனத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை கொண்டு வரணும், அதை பயன்படுத்தணும், அதை அதன்படி செயல்படும் போது, அதை நாம் அர்ப்பணிக்கும் போது அருமையாக வார்த்தையை கேட்டோம், ஒரு சிலுவை சுமக்கிறதான ஒரு அனுபவம். சோதனை அது எந்த ரூபத்திலையும் வரும், எப்படி வேணாலும் வரும், ஆனால் அதை நாம் உணர்ந்து கொள்ளணும். இது தேவன் அனுமதிக்கிறதான சிலுவை என்று அறிந்து சோதனை அதை நாம் சோதனை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதை தேவனுடைய பலத்தோடு கூட நாம் சோதனை இந்த உலகத்தை ஜெயிக்க இயேசு ஜெயித்திருக்கிறார். அதே போல நமக்கும் அந்த உலகத்தை ஜெயிக்கத்தக்கதான விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தின் மூலமாக நம்ம வருகிறது. எந்த அளவுக்கு வேதத்தை வாசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நாம் தியானிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அதை நம்புகிறோமோ, விசுவாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே, ஓ இயேசுவை போல நாம் ஜெயம் எடுக்க முடியும். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் நான் விழுந்து போகாதபடிக்கு சோதனை அருமையாக சொன்னாங்க. ஓ பாவம் செய்யும் போது ஆண்டவர் நம்மளை விட்டு போயிட்டாரோ என்று அநேக நேரங்களில் நாம் நினைப்பது உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் இங்கே பக்கத்தில் இருக்கீங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என்னால் முடியல ஆண்டவரே. ஒரு பேதுரு ஒரு கடலில் நடந்து போகும்போது அவன் மூழ்க போனான். முழுகும் போது ஆண்டவர் உடனே அவனை தூக்கி எடுத்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் நீ தூக்கி எடுத்து நிறுத்துவதற்காக சோதுறோம். இன்னும் நாங்கள் பலனடை, இன்னும் உண்மை நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ஐக்கியத்தில் இருக்க, நாங்கள் இன்னும் உம்முடைய அக்கினி அபிஷேகத்தினால நாங்கள் பெற்று ஆண்டவரை வளர்ந்து பெருக நல்ல அருமையான வார்த்தைகள் நாம் வளரணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வளரும்போதுதான் சுத்திரமான கனிகளை கொடுக்க முடியும், ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க முடியும். ஆண்டவரை அப்படியாக எங்களை சாட்சியாக நிறுத்தும்படியாக நாங்கள் ஜபம் பண்ணுகிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்துவீராக. ஒரு சோதரம் சோதர நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக அருமையான வார்த்தைகளை நீர் கற்றுக் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசிரியம் இயேசுவின் நாமத்தில். நாம் யார் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் சர்வ அதிகாரமுடையவரே, நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் நேற்று தினத்தில் எங்களோடு கூட இருந்து என் நித்திரையை தந்து இந்த நாள் காலையில் எழுந்து உம்மை துதிக்க, ஆராதிக்க, உம்மை போற்ற, வாழ்த்த, ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை கேட்க என் தேவனாகிய கர்த்தர் தந்த மகாபெரிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே சோதனைக்காரன் பிசாசானவன் வந்து அவன் என்னென்ன சோதனை, மாம்சத்தின் இச்சை, கண்கள் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று சொல்லி மூன்று வகையான சோதனைகள் அந்த இடத்துல வைக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு தாமே எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து எப்படி சோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி
ஆண்டவரே வார்த்தையினாலே அவன் பேசினான் அந்த வார்த்தையினாலே அவனை மேற்கொள்ளும்படியான ஆண்டவர் தாமே எங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்தபடியினாலே நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலே எப்படி சாத்தானை மேற்கொள்ள வேண்டும் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் எப்படி சோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு நீர் திட்டவட்டமாய் போதகர் மூலமாய் ஆவியானோட ஒத்தாசையோடு கூட எங்களுக்கு நீர் வெளிப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே பிசாசுக்கு எதிர்க்கிறதுக்கு முன்னாடி உமக்கு கீழ்ப்படியத்தக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே எதிர்த்து நிற்கிற பெலன் தாரும் ஆண்டவரே கிறைஸ்தல அந்த கிராஸ்லெஸ் கிறிஸ்டியானிட்டி எங்களுக்கு வேண்டாம் இன்று எங்கே போனாலும் செழிப்பின் உபதேசம் செழிப்பான காரியங்கள் பாடுகள் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி பல பல காரியங்களை பார்க்குறோம் ஆண்டவரே நாங்கள் உபதேசத்தில் தேறினவர்களாக இருக்கும்படி ஆண்டவரே நீர் தேறினவனாக இருந்தது போல நாங்கள் உபதேசத்திலும் தேறினவனாக இருக்கும்படி உபதேசத்தினாலும் ஒரு பரிசுத்தம் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் தாமே நான் சொன்ன உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுது பரிசுத்தமாக இருக்கிறீர்கள் என்கிற வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவரே சிலுவை என்பது எங்களை உருவாக்குகிற இடம் சிலுவை என்றால் எங்களை தகுதிப்படுத்துகிற இடம் சிலுவை என்றால் எங்களை ஆண்டவரே உம்மோடு கூட உம்முடைய சாயலை நாங்கள் அணிகிற இடம் அங்கு நாங்கள் தரிக்கிற இடம் ஆண்டவரே அதை நாங்கள் நினைவு கொண்டு இந்த பாடுகளை உபதிரவத்தை பார்த்து நாங்கள் ஓடிவிடாதபடிக்கு அதை அனுதினமும் எடுத்து உம்மை பின் செல்லத்தக்கதாக கர்த்தர் தாமே ஜெயத்தின் ஆவியை எங்களுக்கு தந்து நீர் சிறுவையில் வெற்றி சிறந்தது போல நாங்களும் வெற்றி சிறக்கத்தக்கதாக ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் அனுகிரகம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம் பிசாசுடைய வார்த்தையினாலே தந்திரமான வார்த்தையினாலே நாங்கள் மாண்டு போகாதபடிக்கு ஏமாந்து போகாதபடிக்கு வஞ்சிக்காதபடிக்கு கர்த்தர் தாமே தெளிந்து புத்தியின் ஆவியை ஒவ்வொருத்தருக்கும் தந்தருளும்படி ஆண்டவரே உம்முடைய பாதத்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கத்தக்கதாக எங்களுக்கு அனுகிரகம் தாரும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் தேவரீர் திரளான கூட்டத்தை கொண்டு வருவீராக இனி ஜபத்தின் மூலமாக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஜபத்தின் மூலமாக அநேகரை ஆண்டவர் திரளான ஜனங்களை கூட்டி கொண்டு வருவீராக இங்கே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு ஊழியங்கள் இந்த வாரத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக ஆண்டவர் தாமே ஊழியர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும் எங்கள் பாஸ்டருக்காய் ஸ்தோத்திரம் அவருடைய மனைவி பிள்ளைகள் அவருடைய தரிசனங்கள் கர்த்தர் கொடுத்த பாரங்கள் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் கொடுத்த திட்டங்கள் இந்த சபை மூலமாக அநேகருக்கு ஒரு கலங்கர விளக்காக காணப்படும்படி அநேகர் கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வடக்கிலிருந்து தெற்கிலிருந்து வந்து உம்மை ஆராதிக்கத்தக்கதாக போற்றத்தக்கதாக உம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிறவர்களாய் காணப்பட ஏனோ தானோ என்று இல்லாமல் ஆண்டவரே வருகைக்கென்று ஒரு திரளான கூட்டங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆயத்தப்படுத்த போதகர் மூலமாய் கர்த்தர் கிரியை செய்யும்படி நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே ஒரு ஒரு உடன் ஊழியர்கள் ஒவ்வொருத்தரும் கரத்தை ஒப்புடுக்கிறோம் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஒரு உடன் ஊழியர்களும் செய்ய வேண்டிய ஊழியங்களை கத்தர்த்தாமே எங்களுக்கு தந்து பரிசுத்த மூலமாய் நடத்தி இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஒரு ஒரு விசுவாச குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் 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 விசுவாசிகள் திரளாய் எழும்பி வருவார்களாக நாங்கள் அப்பொல்லவை சேர்ந்தவர்கள் பவுலை சேர்ந்தவர்கள் என்று யாரும் சொல்லாதபடிக்கு எல்லாரும் சேர்ந்து நாங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் என்று சொல்லி ஒரே இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம் ஒரே ஆவியினால் நிரம்பி இருக்கிறோம் ஒரே ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம் என்று சொல்லி என் தேவநாயக கர்த்தர் ஒரு மனதை கட்டளிடும்படி ஜெபிக்கிறோம் பிரிவினையின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம் இயேசுவின் நாமத்தினால நீர் கட்டளையிடுவீராக தேவநாய் கர்த்தருடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புடுக்கிறோம் ஆண்டவரே பக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சபை பக்கத்தில் கிழக்கு இந்த இந்த இடது பக்கத்தில் வலது பக்கத்தில் சபைக்கு முன்னாடி சபைக்கு பின்னாடி நான்காம் திசையில் இருக்கிற ஜனங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இந்த ஒலிப்பெருக்கி மூலமாக எப்படி அவங்களுக்கு இந்த சத்தம் கேட்கும் போதெல்லாம் அல்லது ஏதாவது ட்ராக்ஸ் மூலமாக அல்லது யாராவது ஏதாவது பேசுறது மூலமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்கள் சந்திக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தில் தடைப்பட்ட எல்லா தடைகளும் கர்த்தர் மாற்றி ஜெயத்தை கொடுப்பீராக இந்த சபை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கென்று எல்லாரும் சபையை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உணரத்தக்கதாக கர்த்தர் அனுகிரகம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம் யாவற்றையும் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் எல்லா மகிமைக்கத்த இருக்கிறோம் மீட்பரும் இரட்சகரும் மத்தியஸ்தருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே ஆமென்